லிஸ்பானில் நடக்கும் நான்காவது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி முன்னூற்று ஒன்பது ரன்கள் எடுத்தது இந்திய அணிக்கு ஷர்துல் தாக்கூர் அறுபத்தி ஏழு வாஷிங்டன் சுந்தர் அறுபத்தி இரண்டு ரன் எடுத்து கைகொடுக்க முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று முப்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது ஆஸ்திரேலியா சார்பில் ஹேசல்வுட் ஐந்து விக்கெட் கைப்பற்றினார் மூன்றாம் நாள் முடிவில் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி விக்கெட் இழப்பின்றி இருபத்தி ஒரு ரன் எடுத்து ஐம்பத்தி நான்கு ரன் முன்னிலையில் இருந்தது வார்னர் இருபது ஹாரிஸ் ஒரு ரன் எடுத்து அவுட் ஆகாமல் இருந்தனர் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் ஏழாவது சீசன் கோவாவில் நடக்கிறது ஜனவரி பதினெட்டில் பம்போலிம் நகரில் நடக்கவுள்ள லீக் போட்டியில் சென்னை ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன சென்னை அணி பதினோரு போட்டியில் மூன்று வெற்றி ஐந்து டிரா மூன்று தோல்வி என பதினான்கு புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளது ஈஸ்ட் பெங்கால் அணி பதினோரு போட்டியில் இரண்டு வெற்றி ஐந்து டிரா நான்கு தோல்வி என பதினோரு புள்ளிகளுடன் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் ஜிம்மி நீஷம் இவர் உள்ளூர் சூப்பர் ஸ்மாஷ் டுவெண்டி டுவெண்டி தொடரில் வெலிங்டன் அணிக்காக விளையாடுகிறாா் கேண்டர்பரி அணிக்கு எதிரான லீக் போட்டியில் ஒரு வீரர் அடித்த பந்து பலமாக தாக்கியதில் இவரது இடது கை மோதிர விரலின் மேற்பகுதி விலகியது இக்காயத்துக்கு நீஷம் ஆபரேஷன் செய்து கொண்டாா்